ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா அதாவது தாம்பத்தியத்தின் போது விந்தணு பற்றாக்குறையை முழுமையாக சரிசெய்து விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கவும் மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு ரொம்ப மெலிந்து போய் உடலில் கொஞ்சம் கூட எனர்ஜி என்பதே இல்லாமல் இருப்பாங்க அவர்களுக்கும் உடலில் அதிக எனர்ஜியை தரக்கூடியது மேலும் ஆண் மலட்டுத்தன்மையை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய மருத்துவம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதற்காக முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் சிறிதளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கிறோம் இந்த பாதாம் பிசினை சேர்த்திக்காங்க அதுக்கு பிறகு முருங்கை பிசின் சிறிதளவுக்கு எடுத்திருக்கிறோம் இதையும் இதுலேயே சேர்த்தி பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது இந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்கன்னா நைட்டே இந்த மாதிரி இரண்டு பிசினியும் எடுத்து ஊற வச்சுருங்க இந்த பிசின் நல்லா ஊறுனா பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடும் அந்த அளவுக்கு இந்த பிசின்லாம் அந்த தண்ணியில் நல்லா ஊறி ஒரு கப் அளவுக்கு ஜெல்லி மாதிரி வந்துடும் இதை நீங்கள் சுண்டை காய்ச்சி நாட்டு பசுனுடைய பாலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது கருப்பட்டி வெள்ளம் தேன் இந்த மாதிரி எதுலேயே ஒன்று ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம் காலை வெறு வயிற்றில் சாப்பிடுங்க பிறகு இரவு தூங்குவதற்கு முன்னாடி சாப்பிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது நான் சொன்ன பொருட்களில் எதுலேயே ஒன்று சேர்த்து சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதாவது இந்த பாதாம் பிசின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு அதிக பலத்தை தரக்கூடியது எலும்புகளுக்கும் அதிக பலத்தை தரக்கூடியது மேலும் பார்த்தீங்கன்னா விந்தண் உற்பத்தியை பல மடங்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதாவது நீந்தி செல்லக்கூடிய உயிருள்ள உயிரணுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக உற்பத்தி செய்யும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பிசினும் நம்மளுடைய விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மேலும் உடல் பலத்தை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேர தாம்பத்தியத்துக்குமே கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அதனால் இந்த மாதிரி கட்டாயம் சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட்டு ஒரு பத்து நாளையிலேயே கிடைக்கும்